சுசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாத்யாய கமலாநிதயே நம. புன்னகை ராமாயணம் அரண்யஸ்பந்தம் ஆறாவது புன்னகையை இன்றைய தினம் நாம் ரசிக்க உள்ளோம். இப்போ காட்சி என்னன்னா, ரிஷிகள் ராமன்கிட்ட சரணாகதி செய்தபோது காப்பதாக ராமன் உறுதியளித்தான், அரக்கர்களை அழிப்பதாக உறுதியளித்தான். ஆனால் சீதை சொன்னா, இல்லை சுவாமி அதெல்லாம் காரணம் இல்லாமல் விரோதம் பாராட்ட வேண்டாம், அது ஒரு தோஷம், நீங்கள் வில்லம்ப தூக்கி கீழே போட்டுடுங்கோன்னா. ஆனால் அதன் உட்பொருளை ராமன் உணர்ந்து கொண்டான். சீதை என்ன சொல்ல வரான்னா, நீங்கள் வில்லம்ப கையில் வச்சிருக்கீங்க, ஆனால் இன்னும் விரைந்து அரக்கர்களை அழிப்பதாக தெரியவில்லையே, அதனால் எடுத்து வைங்கோன்னு சொன்னாலே ஒழிய நல்லோர்களை ரிஷிகளை காக்க வேண்டாம்னு சீதை சொல்லலை. ராமருக்கு அதில் எவ்வளோ உறுதி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி தான் பார்த்தா. அந்த பாவத்தை ராமன் புரிந்து கொண்டான். புரிந்து கொண்டதாலே அற்புதமான பதில் சொல்லி அந்த பதிலோடு புன்னகை செய்கிறான் ராமன். அதுதான் அரண்ய ஸ்பந்தத்தின் ஆறாவது ஸ்லோகம். உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் எழுந்தருளியிருக்கும் சீதாராமர்கள் முன்பு ஸ்லோகத்தை விண்ணப்பிக்க தயாராகுங்கள். அற்புதமான ஸ்லோகம். ஜஹ்யாம் ஜீவிதம் அப்யகம் பிரியதமே துவாம் வா ததா லக்ஷ்மணம் நைவ பிரம்மண சந்நிதௌ விரச்சிதாம் சீதே பிரதிஜ்ஞாம் இமாம் இத்யுக்த்வா சுகிதாம் ஹிதாம் அபிச்சதாம் சம்பஷ்யதஸ்தே விபோ என் மந்தஸ்மிதம் ஆவிராச ததிதம் மாம் பாத்து பாபாத்கலேகே என்பது ஸ்லோகம். இப்போ ராமன் சீதையை பார்த்து சொல்கிறானா, என்ன சீதா, அந்த ரிஷிகள் வந்து என் காலில் விழுந்து நான் தான் காக்க வேண்டும் என்று சரணாகதி செய்து விட்டார்கள், அவளை காப்பேன்னு நான் வாக்களித்து விட்டேன், அவர்களை காப்பாற்ற வேண்டான்னு சொல்றியே, அந்த வார்த்தையை நான் விடுவேனா? ராமன் சொல்றான், ஜஹ்யாம் ஜீவிதம் அப்யகம் என் உயிரையே விட்டாலும் விடுவேன், ஆனால் அப்படி நான் ஒரு வாக்கு கொடுத்தேனே அந்த வாக்கை கைவிட மாட்டேன். துவாம் வா பிரியதமே துவாம் வா என் கைப்பிடித்த மனைவியான நீ இருக்கிறாயே, என் உயிரையே விட்டா கூட உன்னை கைவிட மாட்டேன். அதே சமயம் ததா லக்ஷ்மணம் என் உயிரையும் விட்டு உன்னையே கைவிட்டாலும் என்னை நம்பி வந்த தம்பியான லக்ஷ்மணனை கைவிட மாட்டேன். அப்ப ராமன் சொல்ற ஆர்டர் பாருங்க, இப்ப பெருமாளுக்கு பிராணனே போகாது, உயிர் போகாதுங்கிறது வேற விஷயம், ஆனா உறுதியை தெரிவிக்க சொல்றார், என் உயிரையே விட்டாலும் கைப்பிடித்த மனைவியான சீதை உன்னை கைவிட மாட்டேன், என் உயிரையும் விட்டு உன்னையும் விட்டாலும் என்னை நம்பி வந்த என் தம்பி லக்ஷ்மணனை கைவிட மாட்டேன், ஒருவேளை என் உயிரையும் விட்டு சீதையையும் கைவிட்டு லக்ஷ்மணனையும் கைவிட்டாலும் கூட காலில் விழுந்த பக்தனை காப்பாத்துறேன்னு ஒரு வார்த்தை சொன்னேனே அந்த வார்த்தையை நான் என்றும் கைவிட மாட்டேன். ராமன் சொல்றான், நைவ பிராமண சந்நிதௌ, இந்த இடத்துல பிராமணன்னா பிரம்மத்தை அடைய வேண்டும்னு சரணாகதி செய்த பக்தர்னு அர்த்தம். அப்போ இறைவனே கத்தின்னு யார் ஒருவர் சரணாகதி செய்து விட்டாரோ, விரச்சிதாம் சீதே பிரதிஜாம் இமாம், அவரிடத்துல உன்னை காப்பேன்னு நான் ஒரு வாக்களிக்கிறேனே, சத்தியம் செய்கிறேனே, அந்த சத்தியத்தை மட்டும் என்னானாலும் கைவிட மாட்டேன். இது ராமன் சொன்ன வார்த்தை. நாம ஒத்தொத்தரும் நினைச்சு பார்க்கணும், நாமெல்லாம் சரணாகதர்கள்னு சொல்லிக் கொள்கிறோம், இறைவனையே சரணடைந்தவர்கள். அப்போ வாழ்க்கையில நமக்கு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் பிபி சுகர் இதெல்லாம் வரவே கூடாது. ஏன்னா பகவான் சொல்லிட்டான், என் காலில் ஒருத்தன் சரணம்னு விழுந்துட்டான்னா அப்படி சரணடைந்தவனை எக்காரணம் கொண்டும் கைவிட மாட்டேன், உயிரை விட்டாலும் பிராட்டியை விட்டாலும் லக்ஷ்மணனை விட்டாலும் காலில் சரணம்னு விழுந்தானே அவனை காப்பேன்னு கொடுத்த வாக்கை கைவிட மாட்டேன். அப்போ ரிஷிகளை காப்பேன்னு சொன்னேன், நிச்சயமாக அவர்களை காப்பாற்றியே தீருவேன் என்று ராமன் சொல்ல, அப்போதான் சீதை மகிழ்ந்தாளாம். அப்படி சொல்லுங்க சுவாமி, இந்த வார்த்தை உங்க வாயால வரணும்னு தான் நான் காத்திருந்தேன், அப்படி சொல்லுங்கோன்னு சீதையும் சொல்ல, இத்யுக்த்வா சுகிதாம் ஹிதாம் அபிச்சதாம் சம்பஷ்யதஸ்தே விபோ. ராமா, அப்படிப்பட்ட வார்த்தையை நீ சொல்ல, அதை கேட்டு சீதையும் புன்னகை செய்ய, அவளை பார்த்து நீ புன்னகை செய்தாயே, என் மந்தஸ்மிதம் ஆவிராச ததிதம் மாம் பாத்து பாபாத்கலேகே, அப்போது சீதையை பார்த்து நீ பூத்த புன்னகையைத்தான் இப்போது வடுவூரிலும் உன் முகத்திலே காட்டிக்கொண்டு விளங்குகிறாய், அந்த புன்னகையானது இந்த கலியுகத்தின் பாபங்கள்லேந்து அடியோங்களை காத்தொருளட்டும் என்று வில்லூர் சுவாமி பிரார்த்திக்கிறார். அப்ப ஸ்லோகத்தின் கருத்து என்னன்னா, ராமன் தன் உறுதியை வெளிப்படுத்தி இருக்கிறான், சரணாகத ரட்சணம், என் காலில் விழுந்தவன எக்காரணம் கொண்டும் கைவிட மாட்டேன், உயிரை விட்டாலும் சீதையை விட்டாலும் லக்ஷ்மணனை விட்டாலும் காலில் விழுந்தவன காப்பேன்னு சொன்ன அந்த ஒரு சொல், அந்த வார்த்தையை கைவிட மாட்டேன்னு தன்னுடைய பிரதிஜை உறுதியை வெளிப்படுத்தி அதனால் சீதையை மகிழ்வித்து சீதையின் மகிழ்ச்சியை பார்த்து ராமன் பூத்த புன்னகை இது என்று வில்லூர் சுவாமி ரசிக்கிறார். இப்போ மூன்று விஷயங்கள்.
இங்கே புன்னகைக்கான காரணம் என்னன்னா, தன்னுடைய சத்தியத்தை வெளிப்படுத்துவதற்காக பகவான் புன்னகை செய்தான். ஏன்னா பாருங்களேன், அத்திவரதரே காஞ்சிபுரத்துல நிறைய பேர் சேவிச்சிருப்பேள், கையில இப்படி வச்சிருப்பார், மா சுஜகா அஞ்சாதே என்று சொல்கிறார் அத்திவரதர். கூடவே என்ன பண்றாருன்னா, அவருடைய திருமுகத்துல அழகான புன்னகை, அது அத்திவரதர் முகத்துல ஒரு புன்னகை இருக்கே, அந்த மாதிரி புன்னகை வேறு எந்த பெருமாள்டையுமே நாம சேவிக்க முடியாதுன்னு சொல்லலாம். ஏன்னா மா சுஜகா, நீ பயப்படாதேன்னு கையில எழுதிட்டு இருக்கார். மா சுஜகானா அஞ்சாதேன்னு அர்த்தம். அஞ்சாதேன்னு சொல்லும் போது ஒரு புன்னகையோடு சொல்றார். ஏன்னா இது இறைவனாகிய நான் செய்து கொடுக்கும் சத்தியம், இதிலிருந்து நான் மீறமாட்டேன்னு. அது போலத்தான் ராமபிரான், இது என்னுடைய சத்தியம், காலில் விழுந்தவர்களை காப்பேன், இது சத்தியம் என்று உணர்த்துவதற்காகத்தான் ராமன் புன்னகை செய்கிறான். அப்போ புன்னகையின் நோக்கம், நான் செய்து கொடுக்கும் உறுதி என்பது சத்தியம், இதிலிருந்து நான் மாறமாட்டேன் என்பதை வெளிப்படுத்துவதற்காக அந்த புன்னகை. ரெண்டு, அந்த புன்னகை நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, பெரிய செய்தி, நாமும் பகவானே கத்தின்னு சரணாகதி பண்ணிட்டோம்னா பகவான் நம்மை காப்பான். அதனாலதான் இன்னைக்கும் ஆச்சாரியன்ட்ட சிஷ்யர்கள்லாம் போய் சரணாகதி பண்ணும்போது ஆச்சாரியர்கள் இந்த ஸ்லோகத்தை சொல்லுவாளாம், அப்பா நீ சரணாகதி பண்ணிட்ட, இனி உன்னை பெருமாள் காப்பார். ஆனாலும் சில சிஷ்யர்களுக்கு பயம் இருக்கலாம், இல்ல சுவாமி பெருமாள் காப்பாத்துவாரான்னு கொஞ்சம் கவலையா இருக்கேன்னா, கவலைப்படாத, ராமன் தன்வாயால் சொன்ன ஸ்லோகம், அப்பியகம் ஜீவிதம் ஜஹ்யாம், உயிரையே விட்டாலும், சீதையை விட்டாலும், லக்ஷ்மணனை விட்டாலும் பக்தனை காப்பாத்துவேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா, உன்னை நிச்சயம் காப்பார் என்று அந்த சரணாகதர்களுக்கெல்லாம் ஆச்சாரியர்கள் இதை சொல்லித்தான் ஆறுதல் சொல்வார்கள், நம்பிக்கை ஊட்டுவார்கள், பகவான் ரட்சிப்பான் என்னும் விசுவாசத்தை வளர்ப்பார்கள். அப்போ என்னைக்குமே நமக்கு அந்த உறுதி இருக்க வேண்டும், சரணாகதி பண்ணவனை பகவான் நிச்சயம் காப்பான், அதுதான் புன்னகை தெரிவிக்கும் செய்தி. இனி பலன் என்ன, ஸ்லோகத்தை சேவிச்சுண்டே பார்த்துருவோமே. ஜஹ்யாம் ஜீவிதமப்யஹம் பிரியதமே துவாம் வா ததா லக்ஷ்மணம் நைவ பிராமண சந்நிதௌ விரசிதாம் சீதே பிரதிஜ்ஞாம் இமாம் இத்யுக்த்வா சுஹிதாம் ஹிதாம் அபிசதாம் சம்பஷ்யதஸ்தே விபோ என் மந்தஸ்மிதம் ஆவிராச ததிதம் மாம் பாத்து பாபாத்கலேகே என்று சீதாராமர்களை வணங்கி சொல்லி வரும் பக்தர்களை என்றுமே கைவிடாமல் நிச்சயம் ராமன் காப்பாற்றுவான், இது உறுதி. நன்றி, வணக்கம்.